நீலகிரி மாவட்டம் உதகை புனித மரியன்னை ஆலயத்தில் அமைந்துள்ள கல்லறை தோட்டத்தில் கல்லறை திருநாளை முன்னிட்டு இறந்தவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை செய்து கல்லறைகளை அர்ச்சிக்கும் நிகழ்ச்சி உதகை மறைமாவட்ட ஆயர் மேதகு அமல்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் மரியன்னை ஆலய பங்கு தந்தை செல்வநாதன் மற்றும் பங்கு தந்தைகள் பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியை கடைபிடித்து இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏற்றது மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சினத்தும் தூய் எண்ணமாகும். ஆகவே ஆண்டவரே, என் மன்றாற்றுக்கு செவிசாய் தரலும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். பல்லவி, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவரும் முடிவில்லா வாழ்வடையுமாறு மன்றாடுவோமாக. விரைவில் உமது ஆறுதலை பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகளின் மீது குருக்கள், கன்னியர், விசுவாசிகள் திருமுகத்தை காணும் பேற்றை அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அடகிலிருந்து மீட்டு இன்றைய மார்க்கெட் விலைக்கே விற்று உடனடி பணம் பெற தொடர்பு கொள்ளுங்கள். வி கோல்ட் 9943156070. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.